வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ஒரு த்ரீ பேஸ் டோல் ஸ்டார்டரை சிங்கிள் பேஸ் மோட்டருக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் சிங்கிள் பேஸ் ஸ்டார்டரே வாங்கிடலாமே எதுக்குன்னு நினைப்பீங்க, வாங்கிக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட த்ரீ பேஸ் ஸ்டார்டர் தான் இருந்துச்சுன்னா அப்படி எப்படி பயன்படுத்துறதுன்னு நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டும் கட்டுற மாதிரி, இந்த ஃபஸ்ட்டும் இந்த லாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பேஸ் நூட்டில் இன்புட் கொடுக்குறது. இதில் பார்த்தீங்கன்னா கீழே பேஸ் நூட்டில் அவுட்டு அந்த ப்ளூ கலர் வயரு அந்த மாதிரி தான் கனெக்ஷன் கொடுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு இன்புட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு எம்சிபி ஒன்று போட்டிருக்கேன், டூ போல் எம்சிபி. அந்த எம்சிபி வந்து 25 ஆம்ஸ் போட்டிருக்கேன். அதிலருந்து பேஸ் நூட்டில் அவுட் எடுத்து நேராக கொண்டு வந்து இந்த சிவப்பு வயரை ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு இன்புட் கொடுத்துட்டு இந்த ப்ளூ வயரை கொடுத்துருக்க மாதிரி இது அவுட்புட்டாக எடுத்துக்கணும். நடுப்பின் வந்து டம்மியாக விட்டுறணும். சிங்கிள் பேஸை பொறுத்தளவுக்கு த்ரீ பேஸ்னால் நடுப்புன்னு கொடுக்கணும். இப்போ டோரை போட்டாச்சு, இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுற மாதிரிங்க. ப்ரெஸ் பண்ணுறேன், பச்சை கலரை ஆன் ஆயிடுச்சு. கம்ப்ரஸர் மோட்டர் பாருங்கள், சிங்கிள் பேஸ் தான் ஓடிகிட்டுருக்கு. அடுத்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீங்கள் சேப் கலர் பட்டனை அமுக்குனா ஸ்டாப் ஆயிரும். இதில் எப்போயாவோட ட்ரிப்பாக இருந்துச்சுன்னா இந்த பச்சை கலர் அமுக்கும் போது வேலை செய்யலைன்னா சேப் கலரோட நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு பச்சை கலர் அமுக்கினீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் நல்லா ஓடிக்கிட்டுருக்கு. இது சிங்கிள் பேஸ் கம்ப்ரஸரு. இது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு போடணும்னு நினச்சேன். புதுசாக இருக்க நண்பர்களுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சி போட்டிருக்கேன். உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.